அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் யம தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும், எதற்காக ஏற்ற வேண்டும், அதன் பலன்கள் என்னவென்று தற்பொழுது பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். யம தீபம் என்பது தீபாவளிக்கு முந்தைய நாளன்று ஏற்றப்படும் ஒரு தீபமாகும். இதனை ஏற்றுவதன் மூலம் யமதர்ம ராஜாவின் ஆசீர்வாதத்தினை பெற இயலும் என ஆன்மீகவாதிகள் நம்புகின்றனர். இந்த விளக்கினை ஏற்றுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் கணவனின் ஆயுள் கூடும். வீட்டில் இருப்பவர்களுக்கு உள்ள தோஷங்களின் பாதிப்புகளும் குறையும் என்ற நம்பிக்கை நீடித்து வருகின்றது. இந்த தீபத்தினை தெற்கு பக்கம் பார்த்தவாறு வைக்க வேண்டும். தீபத்தின் சுடர் தெற்கு நோக்கி எரிய வேண்டும். மேலும் ஒரு விளக்கு அல்லது எட்டு விளக்கு என்ற கணக்கில் இதனை ஏற்றலாம். நீங்கள் இந்த விளக்கினை ஏற்றி யமதர்மனை மனதார பிரார்த்திக்க நல்ல ஆயுள், கஷ்டங்கள் நீங்குவது மற்றும் பாவங்கள் நீக்கம் முதலியவை நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. மேலும் இந்த காலகட்டத்தில் யமதர்மனிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்றும் கூறப்படுகின்றது. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.